பேசிக்கலாக ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கார் இருக்குது ஒன்று வந்து ஹைப்ரிட் இன்னொன்று வந்து ஃபுல்லி எலெக்ட்ரிக்கல் ஹைப்ரிட்டில் வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும் ஃபுல்லி எலக்ட்ரிக்கில் வந்து ஒரு சிங்கிள் எலக்ட்ரிக் மோட்டர் மட்டும்தான் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லி எலக்ட்ரிக் கார் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எலக்ட்ரிக் கார் வாங்குறப்போ முக்கியமாக ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து டிரைவ் ரேஞ்ச் இன்னொன்று வந்து சார்ஜிங் டைம் சார்ஜிங் டைம் வந்து பேட்ரி கெப்பாசிட்டி பொறுத்து தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் கிலோ வாட் பேட்ரி வந்து ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் போகும் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து டாடா டிகோர் இவி வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் ரேஞ்சு சொல்கிறாங்க ஒன் டைம் ஃபுல் சார்ஜுக்கு அப்போ அதோடய ட்ரைவ் அதோடய பேட்ரி கெப்பாசிட்டி வந்து ஒரு ட்வெண்ட்டி டூ டொண்ட்டி த்ரீ கிலோ வாட்ஸ் இருக்கும் ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி பொறுத்து தான் சார்ஜிங் டைம் ஆனால் சார்ஜிங் டைம்லேயே வந்து மூணு டைப் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்லேயே சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து டொமஸ்டிக் ஏசி கரண்ட்டு அது டூ டுவெண்ட்டி வாட்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஹவர் நீங்கள் வீட்டை வீட்டு கரண்ட்டில் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு தேர்ட்டீன் டு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் போகும் இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஓவர் நைட்டு ஒரு நைட் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகும் இல்லை ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகும் ரெண்டாவது சார்ஜிங் டைப் என்னென்னா வால்பாக்ஸ் ஏசி சார்ஜர் கிட் வந்து நீங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் இது வந்து த்ரீ டு ஃபோர் டைம்ஸு நார்மல் வீட்டில் சார்ஜ் பண்ணுறதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஹவர்ஸில் ஒரு ஃபார்ட்டி கிலோ ஹவர்ஸ் பேட்டரி நீங்கள் உங்களால் ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியும் தேர்ட் டைப் ஆஃப் சார்ஜிங் வந்து பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அதாவது நீங்கள் வீட்டில் பண்ணாமல் வெளியே பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் அங்கே வந்து டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் அது வந்து வீட்டில் பண்ணுறதை விட டென் டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டூ ஒன் ஹவர்ல நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி காரை போயிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டூ ஒன் ஹவர்ல ஃபுல் சார்ஜ் ஆகிடும் ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் கார் வாங்கும்போது இதில் எந்த டைப் ஆஃப் சார்ஜிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கணும் இதில் வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணணுமா வீட்லேயே பாக்ஸ் கிட்டு வச்சு சார்ஜ் பண்ணணுமா இல்லை வந்து பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் போய் பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டுக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அந்த சார்ஜர் அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து மூணு இதுக்குமே வேறு மாதிரி இருக்கும் அது நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இப்போ வந்து டிரைவ் ரேஞ்ச் பார்க்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பேட்ரி கெப்பாசிட்டி போகிறது தான் டிரைவ் ரேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ட்டி கிலோ வாட்ஸ் பேட்ரிக்கு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போது ஒன் கிலோ வாட் பேட்ரிக்கு ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் தான் அதோடய ஃபுல் சார்ஜ் கெப் ஃபுல் சார்ஜிங்கில் போகும் ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா டிகார் ஈவி வந்து அதோட ரை டிரைவ் ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ஃபார் ஒன் ஃபுல் டைம் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதோட பேட்ரி கெப்பாசிட்டி வந்து ஒரு டுவெண்ட்டி டூ கிலோவாட்ஸ் இருக்கும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டாட்டா டிகோர் ஈவி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதோடய ட்ரைவ் ரேஞ்ச் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் இப்போ நீங்கள் காரை வீட்லேயே சார்ஜ் பண்ணுறீங்க டூ டுவெண்ட்டி வாட்ஸ் நார்மல் டொமஸ்டிக் ஏசி கரண்டில் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கு இல்லை எனக்கு குவிக்காக சார்ஜ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த வால் பாக்ஸ் ஏசி கிட் சார்ஜிங் வாங்கிட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகும் இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் போனிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டூ ஒன் ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் ஆனால் சார்ஜிங் கிட்டெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை பெட்ரோல் விற்கிற விலைக்கு எலக்ட்ரிக் காரே வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் கம்பேரிட்டிவ்லி எலக்ட்ரிக் கார் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு மேக்ஸிமம் ஒன் ருபி தான் செலவு பண்ணுவீங்க